வணக்கம் நண்பர்களே. 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் 2019 நடந்து முடிந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை என்னால் கணிக்க முடிகிறது. 2016 பாட்டாளி மக்கள் கட்சி 234 தொகுதிகளில் நின்று களம் காண்கிற போது எந்த ஊடகங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றிய செய்திகளை அப்படியே அமைதியா அடக்கி வாசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு தெளிவான அறிவுபூர்வமான செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி ராமதாசும் அவர் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன செய்யலாம், அங்கங்க நிக்கிற சட்டமன்ற வேட்பாளர்கள் என்னென்ன செய்ய முடியும்னு பேசுங்கிற மதிக்கும் ரொம்ப உள்ளிருந்து வேலை பார்த்த எங்களுக்கு தான் தெரியும் இவ்வளவு கணீர் கணீர்னு திட்டமிடல்கள் பறந்து வந்ததுன்னு மருத்துவர் அன்புமணி ராமதாசிடம் இருந்தும் மருத்துவர் ஐயாவிடம் இருந்தும். ஆனா அப்போ எந்த செய்தி ஊடகங்களும் பேசவே இல்லை. இன்னும் சொல்ல போனா தமிழகத்தில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசுவதை மௌனமாக தவிர்த்து விட்டன, அமைதியா இருந்தாங்க. எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் இன்னொரு கட்சியை பத்தி பேசும், ஏன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசும், காங்கிரஸ் பத்தி எல்லாத்தையும் பத்தி பேசுவாங்க. ஆனா ஒரு கள்ள மௌனத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் மேல் வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா? வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல கூட்டணிகள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பாட்டாளி மக்கள் கட்சி பேரை மாறி 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 உச்சரிக்கிறது மட்டுமே ஊடகங்களின் தலையாய பணியா மாறிட்டு இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேருவாங்களா, பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேருவாங்களா, இங்க பேசுறாங்க அங்க பேசுறாங்க, ஏகப்பட்ட உரையாடல்கள். நான் மௌனமா ரசிச்சிட்டு இருந்தேன் ஊடகங்களோட சூழல் எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறதுன்னு. பரவாயில்ல, ஊடகங்கள் மாறிட்டது, வேற தவிர்க்க முடியாமல் பாட்டாளி மக்கள் கட்சியை பேச வேண்டிய சூழல் வந்து விட்டது. கூட்டணி அமைஞ்சது, கூட்டணி அமைஞ்ச உடனே சரி ஊடகங்கள் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். பிறகு கூட்டணி அமைஞ்ச உடனே இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசாமல் இருந்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கதறி கதறி அழத் தொடங்கினார்கள். அவங்க அவ்வளவு வாங்கிட்டாங்க, இவ்வளவு வாங்கிட்டாங்க, அதை செய்தாங்க, இதை செய்தாங்க. இதுவரைக்கும் பேசுவதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம்னு நினைச்சிருந்த செயல் தலைவராலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தாலேயோ அதை தவிர்க்க முடியாத சூழலாம் மாறி போயிடுச்சு. கூட்டணிகள் வலுவான கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பி வந்த கூட்டணிகள் இதெல்லாம் உருவாக தொடங்கினோடனே அப்படியே இல்லை, ஒரு எல்லாருக்கும் ஒரு பணப்பதட்டம் ஒடியாந்தது. சரி தேர்தல் அது அதுக்கடுத்து வந்து தேர்தல் எங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஏழு தொகுதி கிடைச்சிட்டோன்னு இப்ப ஊடகங்கள் வந்து 4 தொகுதியா 3 தொகுதியான்னு ஆருடம் சொல்லிட்டு இருந்த நேரத்துல, ஜோசியம் சொல்லிட்டு இருந்த நேரத்துல தட்டான் 7+1 உடனே அப்படியே எல்லாரும் வளவளத்து உட்கார்ந்துட்டாங்க. அடுத்து ஒரு பெரிய சரி தேர்தல் வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்துல நின்னா வெற்றி பெறப்பட முடியும், யாரை நிறுத்தலாம், என்ன செய்யலாம், எதிரிலி யார் நிக்க போறாங்க, அவர்களை வெல்வதற்கான எல்லா விதமானதுல யார் நிக்க போறாங்க, இப்படி இந்த நாங்க வெற்றி கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், யோசிச்சுக்கிட்டோம், சிந்திச்சுக்கிட்டோம், அதுக்காக உழைத்து கொண்டு இருந்த நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் அவர்களோட கூட்டணி இருந்திருக்கிற சின்ன சின்ன கட்சிகளும் வேற வழியே இல்லாம ஐயோ ஐயோ பாட்டாளி மக்கள் கட்சி, ஐயோ ஐயோ பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்கிறது என்பதை ஒத்து கவனிக்கிறதையும் பாட்டாளி மக்கள் கட்சியை தோக்கடிப்பதற்கு என்ன செய்யணுங்கிறது. சரியா, தேர்தலோட நீங்க வரைட்டு வெற்றி பெறுவதற்கு உழைக்கிறதுங்கிறது மிக முக்கியமானதுங்கிறத மறந்து போய் அடுத்தவன் தோக்குறதுக்காக வேலை பார்க்க எப்ப நீ தொடங்குறியோ அப்பயே நீ தோத்து போனேன்னு அர்த்தம். உன்னுடைய வெற்றி மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, உன்னுடைய செயல்பாட்டின் மேல நம்பிக்கை இல்லை, உன்னுடைய எந்த வார்த்தை உன்னுடைய கூட இருக்கிறவங்க மேலேயே நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாம போனனால பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி தோக்கடிக்கலாம், அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கிற இடங்கள்ல 50 கோடியை செலவழிக்கலாமா அப்படின்னு நிறைய திட்டங்களை நீங்க நான் வந்து
இது நாள் வரைக்கும் ஓட்டு போடுறவனா வெளியே இருந்ததை விட இன்னைக்கு தமிழகம் முழுக்க சுத்தி வந்து அப்படியே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே எப்படி எதிர் சாணக்கியதுன்னு சொல்லக்கூடாது, அத சகுனித்தனத்தை எப்படி முன்வைக்கிறாங்கிறத ரொம்ப வெளிப்படையா, அதாவது சின்ன ஒருத்தனுக்கு தெரியாத அளவுக்கு பட்டவர்த்தனமா திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி அமைந்த கட்சிகளும் செய்து கொண்டு வந்தன. சரி பாவம் பிள்ளைங்க என்ன பண்றது, இந்த தடவை ஜெயிக்கலைன்னா நாளைக்கு அப்புறம் வாழ்க்கை இல்லாம போயிடுங்கிற தளத்துல நிக்கிறாங்க, வேற வழி இல்லைன்னு சொல்லி நான் பாத்துட்டு இருந்தேன். அதனால இவர்களுடைய எல்லா சூழ்ச்சிகளுக்கும் நாம நியாயம் கற்பிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. சரிங்க தேர்தல் தான் முடிஞ்சது, இப்ப நீங்க என்ன என்னத்துக்கு பாமக பாமக பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியில யாரெல்லாம் வலுவா சேர்ந்துருவாங்களோன்னு ஏன் உங்களுக்கு இந்த பயம், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்துருவாங்களோ, எந்த அடுத்த சமுதாயத்துல யாரெல்லாம் சேர்ந்து இது வலுவாயிருமோ, வன்னி அரசுக்கு நீ புதுசா பயம் வந்திருக்கு, நாடாரை ஒடுக்க துடுக்குகிறாரா மருத்துவர் ஐயா அவர்கள்னு முகநூல்ல பதிவு போடுறாரு. இந்த இந்த தேர்தல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல ஐயா வந்து நாடாருக்கா வன்னியருக்கா கொங்கு வேளாறு இருக்காளா எங்க அநீதி நடந்தாலும் இறங்கி கேட்கிறாரு, எங்க சமுதாய அடிப்படையில தான் இந்த இந்தியா முழுக்க இருக்குது, அதை நீங்க மறுக்கவே முடியாது. யாருக்கு யார் குறைவான உயரத்துல இருக்கிறாங்களோ அவங்களை மேல தூக்கி நிறுத்துறதுக்கு என்ன உயரத்துல ஸ்டூல் போடணுமோ அந்த உயரத்தை கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும் சட்டத்தின் அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் அப்படிங்கறத தொடர்ந்து பேசுறவர் ஐயா இருக்கிறார். வெறும் ஸ்டூல் மட்டும் கொடுத்தா போதாது, ஒவ்வொருத்தனும் எவ்வளவு அளவுல இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கான உணவுகள் வழங்கப்பட வேண்டும். ஒரு சமுதாயத்துல மூன்று பேர் இருக்கானா மூன்று பேருக்கான உணவு அங்க போதுமானது, பத்து பேர் இருக்கிறானா பத்து பேருக்கான உணவு தேவை, நூறு பேர் இருக்கிறானா நூறு பேருக்கான உணவு ஒதுக்கணும், மூணு பேர் இருக்கிற இடத்துல நூறு பேருக்கான உணவை கொண்டு கொடுத்தாருங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு சரியான அரசு இல்லை அப்படின்னு. இதுதான் சமூக நீதி, ஒவ்வொருத்தனுக்கும் சரியான உயரத்துக்கு வந்து ஒரே நிலைக்கு வருவதற்கான ஒரு அவனுக்கு தேவைக்கு அளவுக்கு அவன் அளவு தேவை அவனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியான உயரத்தை கூட்டுறதுக்கு ஸ்டூல் ஒன்று கொடுக்கணும் எல்லாரும். அடுத்து அவரவருக்கான அவரவர்கள் இருக்கிற சரி விகிதத்துக்கான வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவது அரசின் கடமை. அரசியலையும் இல்ல ஆட்சி அதிகாரத்திலையும் இல்ல, ஆனாலும் இதை செயல்படுத்த வேண்டும் என்று மாறி மாறி நீங்க நாடா ஒண்ணு சேர்க்கறதுக்காக நிறைய பேர்கிட்ட கேள்விகள் இருக்கு. திலகபாமாவை பொருளாதாரமாக வைத்திருப்பது நாடா சமூகத்தை வளைப்பதற்காக, திலகபாமா புதுமணி செய்ய திரும்பி திரும்பி சொல்ற திலகபாமா புதுமணி செய், மருத்துவர் ஐயாவை நீங்க இன்னும் பொது மனுஷா பாக்குறதுக்கு நீங்க எந்த இடத்துல தயங்குறீங்கன்னா, ஏன்னா போலித்தனமான அரசியல் அவர் வைக்கல அப்படிங்கறதுனால அவர் மேல லேபிள் ஒட்டுறதுக்கான சூழல்கள் போயிட்டு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல தோல்வி அடைஞ்சு போவதற்கான காரணங்களை முன்ஜாக்கிரதையா முன்னவே பதிவு செய்து வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளும் அவர் கூட இருக்கிறவங்களும் தயாராயிட்டாங்கன்னு தான் தோணுது. என்ன பண்றது, நீங்கள் உங்கள் சமுதாயத்தை தலைவராக ஒரு சமுதாயத்துக்கான தலைவராக நீங்கள் டிக்ளர் ஆயிருக்கிறீங்க, அந்த சமுதாயத்தில் எவ்வளவு சதவீத மக்களை படிக்க வைத்திருக்கிறீர்கள், இன்றைக்கும் சாதாரண கிராமத்துல கூட பெண் குழந்தையை வளர்க்கிற போது அவர்கள் 13-14 வயது வந்தோடனே அச்சப்பட தொடங்குறா ஒரு தாய், அரசியல்லாம் போனா ஒரு தாய் அச்சப்பட தொடங்குறான்னா அதற்கு எந்த கட்சியோட மோசமான வழி நடத்தல் காரணமா இருக்குன்னு இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். நீ ஏன் உங்க சமுதாயத்தை படிக்க வைக்கல, படிச்சு மேல் முன்னுக்கு வந்தவர்கள் என்ன செய்துட்டு இருக்கிறீங்க, அந்த கட்சி நடத்துறீங்களே உங்களுக்கான அந்த கட்சி நடத்துவதற்கான பண ஆதாரம் எங்கிருந்து வந்து கொண்டு இருக்கிறது, முழுக்க முழுக்க பிசிஆர் கேஸ் மூலமா பண்ற கட்ட பஞ்சாயத்து தானே, இந்த கட்ட பஞ்சாயத்தை எப்ப நிக்க போறீங்க, உண்மையிலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சாதிய ரீதியான ஒடுக்குமுறைக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்க வேண்டும், அவர்களை கைப்பிடித்து மேலே தூக்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்புகிறவள் நான். ஆனா இன்னைக்கு அதே பிசிஆர் கேஸ் அப்படியே
பொய்யுக்காகவும் காசுக்காகவும் பயன்படுத்தப்படுதுங்கிறத மனசாட்சியை தொட்டு யாராவது மறுக்க முடியுமா? மனசாட்சியோட பேசுற யாராலாவது மறுக்க முடியுமா? அப்ப இதையெல்லாம் உங்களால தடுக்க முடியாததுனால ஒட்டுமொத்த சமுதாயத்திடம் இருந்தும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து விடப்பட்டிருக்கிறது. எங்களை விடுங்க, நாங்க கூட்டணி வேற பக்கம். திராவிட முன்னேற்ற கழகமே இந்த தேர்தலில் நவீன தீண்டாமை. தீண்டாமல் என்ன நவீனம்? எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் பயமா இருக்கு. தன்னுடைய கூட்டணி கட்சிகளோட கொடியை அவுக்கிறதும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை பிரஸ்தாபிக்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாம ஒடுங்கிக் கொள்றதுமா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தினதை விட வேற. பாட்டாளி மக்கள் கட்சியோ எதிர்ப்பு கட்சிகளும் உங்களை நடத்த போறது இல்லைங்க. நீங்க முதல் நீங்க யாரோட சேர்ந்துருக்கீங்களோ அவங்ககிட்ட அவங்க உங்களை சரியா நடத்தலைன்னு புரிஞ்சு கொள்ளுங்க. உத்தனை ஒடுக்கப்பட்டவர்களுக்குமான வாழ்வியல் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தோல்விகளுக்கு யாரையாவது கை நீட்ட விரும்பினால் அதற்காக சமுதாயத்தில் கலவரத்தை உருவாக்குவதற்கையும் மத கலவரத்தை இஸ்ரா சர்க்குணத்தை வச்சுட்டு நான் அடுத்து மத ரீதியாக உள்ளே இறங்குறதையும் ஈஸ்டர் பண்டிகைகளுக்கு எங்களுடைய தோழியர்களுக்கும் தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு இலக்கியவாதிக்காக குரானில் இருக்கிற வசனங்களை அதை வாசித்து அதிலிருந்து அன்பை நேசிக்கிறவராக இருக்கிறோம். இந்து மதத்தில் இந்து மதத்தை நான் மதமாவே பார்க்கறதுல இந்தியாவில் இருக்கிற ஒரு வாழ்வியல், அந்த வாழ்வியலில் என் பாட்ட முப்பாட்ட கொடுத்துட்டு போன அத்தனை அனுபவங்களையும் ருசிக்கிறவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்தல் இனிமையானது. அந்த வாழ்தலை வெறும் வெற்றிகளுக்காகவும் தோல்விகளுக்காகவும் வாழ்க்கையை பழி கொடுத்து விடாதீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவும் எப்பவுமே வெற்றிக்காக வாழ்க்கையை இழந்து இழக்கிறது கையா விட்டதே கிடையாது. தயவு செய்து அரசியலை நல்ல வாழ்வியலாக பாருங்கள், நல்ல நிர்வாகத்தனமாக பாருங்கள், வளர்ச்சியாக பாருங்கள். வேற என்ன சொல்ல, வெறும் முகநூல் அறிக்கைகளிலும் சாதிய ரீதியாக அடையாளம் கை நீட்டு சுட்டுக்குற நீட்டதையும் குறைச்சிக்கிறது இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவருக்கு நல்லது. அவரை எல்லா சமுதாயம் ஒரு சமுதாயம் வளர்ச்சிக்கான விஷயத்தை விதையை சரியாக நாங்கள் நட்டா அது எல்லா சமுதாயத்துக்குமான ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான விதையா இருக்கணும். அதை நோக்கி அரசியல் தலைவர்கள் செயல்பட வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதை ஐயாவிடமிருந்து தயவு செய்து படுத்துக் கொள்ளுங்கள். ஐயா கூட இருந்திருக்கிறீங்க பலகாலம் எங்களுக்கெல்லாம் முன்னாடி, ஆனால் போலித்தனமான அரசியல் உங்களை பிடித்து இழுக்க ஐயாவிடமிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து மக்களிடம் வாழ்க்கையை வாழ விடுவதற்கு அரசியல் வழிவகை பண்ண வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.